தம்பி நல்லா இருக்கியா போ வெல்கம் பேக் டு லாஜ்மின் நைன்டிஸில் இனி ஒரு புது வீடியோ. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தோன்னா ஏற்காடில் இருக்கிற பீக்கு பார்க்கில் தான் இருக்கோம். நம்ம தலையை காணும் காணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. கால் பண்ணி பேசும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. தலை பயங்கரமான வேலையை சென்னையில் இருந்தார், அவர் வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து உள்ளே போட்டாச்சு. இந்த வாட்டி வீடியோ நீங்கள் வந்தே ஆகணும், உங்களை நிறைய பேர் தேடுறாங்கன்னு. ஸோ ஒரு சென்னையிலேருந்து கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. அவர் ட்ராவல் பண்ண வீடியோ, நான் ட்ராவல் பண்ணி இங்கே வந்த வீடியோலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரும். இது நம்ம 2022 ஃபஸ்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஒன்று முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும், தலை நியூ இயர் சொல்லிடலாமா? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் எல்லாருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் வீடியோவாக வெளியே வரும், ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ இந்த வாட்டி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பீகோ பார்க் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது? ஏற்காடில் இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் தலை சொல்லுவார். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் ஒன்று பார்த்தீங்கன்னா அடல்ட்க்கு 250, கிட்ஸுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸ் சைக்கிளிங்னு ஒன்று இருக்குது, அதுக்கு 100 சார்ஜ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணுறோம். எல்லா சைக்கிளிங் வந்து ஒன்லி கிட்ஸுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து ஆசைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு பார்க் வந்து 250 ரேஞ்சில் பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். நம்ம ஸ்டேட்டில் இந்த மாதிரி கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு இங்கே விசிட் பண்ணுங்கள். என்ட்ரியில் டிக்கெட் கவுண்டர், அதை ஒட்டியே நமக்கு ஃபுட் கோர்ட் வந்துடுது. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம எது வேணாலும் இங்கே நம்ம வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வாங்கிட்டு கூட உள்ளே போகலாம். ஸோ ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு சாப்பிட போகிறதில்ல, ஆல்ரெடி வெளியே சாப்பிட்டு வந்துட்டோம். வாங்க உள்ளே போகலாம். நம்ம பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. என்ட்ரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது இதில் ஏதோ மழை தண்ணி தங்கியிருக்குன்னு சொல்லிட்டு தாண்டி போயிடாதீங்க. இது ஆக்சுவலாக பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். நம்ம ஷூஸில் ஒட்டிகிட்டு இருக்க டஸ்ட்டெல்லாம் இது கிளியர் பண்ணிடும். இதனால் பேர்ட்ஸுக்கு அஃபெக்ட் ஆகாமல் தடுக்கும். ஒரு வழியாக நம்ம கிளி கூண்டுக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து கையில் ஃபீட் பண்ண போகிறோம். வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. வீட்டில் ஒன்று வளர்த்தோம் காக்டெயில்னு, பயபுல பாதியில் பறந்துருச்சு. ஸோ இந்த வாட்டி நம்ம காக்டெயில் மட்டும் இல்லை, நிறைய வித்தியாசமாக நிறைய கிளிகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு போர்ஷனும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். நம்ம தலை ஒரு வழியாக கையில் எடுத்துட்டாரு. ரம்யா அப்படிங்கிறவங்க தான் இந்த போர்ஷனுக்கு வந்து, நீங்கள் ஹெட்டு தானே இந்த போர்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க தான் ஹெட்டு. ஸோ தலை பாருங்கள், தலை வந்து ஆல்ரெடி 2-3 கொத்து வாங்கிட்டாரு. ரெயின்போ லாரிக்கெட்டு. ஸோ இங்கே இருக்க எல்லாத்தோட நேம் வந்து ரெயின்போ லாரிக்கெட். இங்கே ரெயின்போ கலரில் இருக்காங்க, இல்லாத கலரே இல்லை. ஒன்லி ஃப்ரூட்ஸ் தான். தலை வந்து தலைவர் ஒன்லி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவாராம். இப்போ தலையை ஒரு கொத்து கொத்த போது நினைக்கிறேன். நம்மளோட ஏகே வாங்கியிருக்காரு. எல்லாரும் கிளி வாங்கியிருப்பாங்க. என்ன கிளி வாங்கிட்டீங்களா? உடனே டாய்லெட்டா யூஸ் பண்ணிருச்சப்பா, அது உங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட் போர்ஷன் வந்திருக்கோம். ஸோ இவங்களை கொஞ்சம் நம்ம கையில் எடுத்து விளையாடலாம். பாவம்
நல்லா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் போர்ஷனில் கொத்து வாங்கிட்டாரு, இந்த போர்ஷனில் கொத்து வாங்க மாதிரி காரணம் பார்ப்போம். வந்துருச்சு இவங்கெல்லாம் கொஞ்சம் பசியாக இருக்கனால நம்ம மேலே ஏறி விளையாடுறாங்க, ஆனால் அவங்கெல்லாம் ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாயிடுச்சு. என் மேலே வர மாட்டேங்குது, என் மேலே அதுக்கு பாசம் இல்லை. ஏன் கத்துற, ஏன் கத்துற, எல்லோ கலர் வந்து சன் கன்னியூர், அது பக்கத்தில் இருக்கிறது வந்து மெரூன் டெயில் கன்னியூர், இந்த லைட் இருக்கிறது வந்து பைனாப்பிள் கன்னியூர். சைடில் ஃபுல்லாக அவங்களுக்கான கூண்டு வச்சுருக்காங்க, ஸோ நைட்டு போ எல்லாம் உள்ளே போய் உட்காந்துப்பாங்க, ஸோ ரெண்டு சைட்லேயுமே வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா ஏகே கடித்து கொதறிட்டு இருக்காரு, சாப்பாடு கொடுக்குறங்கிற பேரில் ஏமாத்து வேலை பண்ணிகிட்டு இருந்ததுனால இவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்கு. ரொம்ப ஹார்டாக கடிக்காது, இருந்தாலும் கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு, அடுத்து நம்ம கிட்ட இருக்கிற அஞ்சு தான் வச்சு நம்ம இந்த உலகத்தை காப்பாத்தி ஆகணும். வெக்கப்பட்டு இவர் ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கான், பாருங்க குடு குடு குடுன்னு ஓடுறத பாருங்க, ஓடுறத பாருங்க, ஓடித்தான். பாருங்க தலைவருக்கு அந்த கூண்டில் கை வச்சா பிடிக்காது, இப்போ பாருங்க என்ன எப்படி கடிக்க வரும் பாருங்க, வரலாம் பாருங்க, வரலாம் பாருங்க, வரலாம் பாருங்க, வரலாம் பாருங்க, பிடிக்குதுப்பா. ஆ தலையோட டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகுதானே, எவனாவது வர்றானா, ஆ வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். நான் தின்னு முடிச்சு அவங்க வேலை முடிஞ்சவனே ஓடிடுறாங்க. தலைவர் எப்படி வருவாருன்னு பாருங்க, தலை தலை திரும்புங்க, கோபப்படாதீங்க, கொத்தாதியா, கொத்தாத இங்க ஃபீடு, ஆ ஏன் ஏன் கொத்துறீங்க, ஏன் கோபப்படுறீங்க, மேலே ஒரு எல்லாம் ஃபைனலாக பெரிய கிளிங்க இருக்க கூண்டு பக்கம் வந்திருக்கோம், ஆனால் ஒருத்தர் கூட மதிக்கிற மாதிரியே தெரில, எல்லாம் மேலே தான் இருக்கிறாங்க. தலைவர் ரொம்ப நேரமாக கடி கடின்னு போட்டு கடிச்சிட்டு இருக்காரு, என்னோட சொட்டர் கலர்ல இருக்குது. தலை மேல ஒரு வழியா ஏறிடுச்சு, ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஏறிடுது. கண்ணாடி எடுத்துருச்சா, கண்ணாடி எடுத்துருச்சா,
தலைக்கு ரொம்ப நேரம் ஆசை, தலை அப்படி உள்ள உள்ள போ உள்ள போயிடணும், தலை அவ்வளோதான். கோழியோட குண்டையிலேருந்து கோழி சேவல் பாருங்களேன், இங்கே பனி பிரதேசத்தில் கிடக்கும்ல அந்த மாதிரி குட்டிங்க. ஓகே ஓகே, நல்ல தடவை கொடுக்குறாங்க. ஐயோ ஏன் ரெக்கார்ட் ஆகலையாப்பா, ரெக்கார்ட் ஆகலையா?